இந்த பதிவுல கூறப்போகும் தகவல்கள் ஒரு சிலருக்கு சுத்த பிதற்றலாகவும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகவும் தோற்றமளிக்கலாம். வேறு சிலருக்கு இப்படிலாம் இருந்திருக்குமா, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படின்ற எண்ணத்தை கூட விளைவிக்க கூடும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பதிவு விருந்தாக கூட அமையலாம். I saw this illumination that was moving with respect to the stars. We were smart enough to not say, Houston, there's a light out there that's following us. So technically, it becomes an unidentified flying object. Some alien race to come down and threaten us. But I think that between us, we can bring about that realization. Big question, are we alone or is there other life in the universe? It's our responsibility to educate. Create the new reality. You know, we have that responsibility to say, hey, this is the way it should be done. Well, for decades, only crackpots and crazy people believed in UFOs. That's what I thought anyway. And then in recent years, it turns out that governments have been taking them seriously all along. And I had the evidence that a crash did happen here. Give us information to the young people of the world in this country. They want to hear it. They want it. Give it to them. Don't hide it and tell lies and make stories. They're not stupid. They're not young men that'll panic. இவர்கள் அனைவரும் கூறும் கூற்று, நிச்சயமாக யுஎஃப்ஓ அப்படின்ற அந்த பறக்கும் தட்டுகளும் வேற்று கிரகவாசிகளும் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கு வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறார்கள். இவை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அரசாங்கங்களுக்கும் தெரியும். ஏன் இதை இன்னும் மறைக்க வேண்டும்? இல்ல மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு அதனால ஏதாவது வேறு விதமான விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இதை கொண்டு சேர்க்கலாமே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மறைச்சிட்டு இருக்க போறோம் என்றுதான் அத்தனை பேரும் கூறுகிறார்கள். இருந்தும் மெய்பொருள் காண்பதறிவு என்று நம் தமிழுலகம் கூறுவது போல இந்த வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா இல்லையா, பறக்கும் தட்டு உண்மையா பொய்யா, இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய ஆய்வின் மூலமாகவும் உங்களுடைய அந்த படித்து அறிந்து கொள்வதன் மூலமாகவுமே வெளிப்படட்டும் என்ற நோக்கத்தில் பயணிக்கிறது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? பிப்ரவரி 25, 1942 அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகரம். சம்பவம் நடந்தபொழுது இரவு 1 மணி. அந்த ரேடார் ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் தென்படுவதை பார்த்த அந்த நபர், என்னவா இருக்கும் இது, என்ன இது பொருள் திடீர்னு வருது அப்படின்ட்டு வெளியில எட்டி பார்க்க, அந்த இடத்துல சற்று உயரத்துல வானத்துல அதீத வெளிச்சத்துடன் ஒரு பொருள் அப்படி பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்துட்டு உடனடியாக நம்ம மிலிட்டரி ஆபீசர்ஸுக்கு தகவல் கொடுத்தாரு. அடுத்த அரை மணி நேரத்துல அந்த பரபரப்பு அந்த மாகாணம் முழுவதும் தொற்றி கொண்டது. நட்ட நடு இரவு நேரம் மாகாணத்துல விளக்குகள் ஒவ்வொன்றாக அப்படி அணைக்கப்பட்டது. என்னடா அது, திடீர்னு விளக்கெல்லாம் எதுவுமே எரியலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டில இருந்த மக்கள் அனைவரும் வெளியே வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்து எட்டி பார்த்த அவர்கள் உடனடியாக அந்த விபரீதத்தை உணர்ந்து வந்த வேகத்திலே வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை கவனிக்க தொடங்கினார்கள். அதற்கு காரணம், வெளியே கிட்டத்தட்ட பெரும் மிலிட்டரி படை, அதுவும் அதிநவீன உபகரணங்களுடன் ஆயுதங்களுடன் வானத்தில் தென்பட்ட அந்த பறக்கும் பொருளை குறிபார்த்து தாக்குவதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த மர்ம பொருளை நோக்கி அனைத்து விளக்குகளும் அப்படி குறிபார்க்க தொடங்கியிருந்தது. எதுக்குமே அசராத அந்த மர்ம பொருள் சும்மா ஜாலியா வானத்துல அப்படி வட்டம் எடுத்து கொண்டிருந்தது. திடீரென அந்த தாக்குதலை ஆரம்பித்தார்கள் இராணுவத்தினர். அந்த இராணுவத்தினர் கொண்டு வந்திருந்த அத்தனை ஆயுதங்களும் அந்த வானத்துல தென்படும் அந்த பொருளை குறிபார்த்து சுட்டுக் கொண்டிருந்தார்கள். 1:30 ஆரம்பித்த அந்த தொடங்கிய அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 3 மணி வரை பெரும் வெடி சத்தத்துடன் அந்த தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 30,000 உயரத்துக்கு மேல பறக்கிற ஏரோப்ளேனையோ அல்லது வேற எந்த விதமான பொருளையோ கீழேந்து அப்படி ஒரு மிசைல தாக்கி அழிக்க முடியும் அப்படின்ற தொழில்நுட்பம் அப்பவே இருந்தப்போ கிட்டத்தட்ட 1:30 to 3 மணி வரை இந்த பறக்கும் பொருளை நோக்கி டக 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 டகன 1,500 முறை அந்த ஏவுகணை தாக்குதலால தாக்க முயற்சி செய்தார்கள். இத்தனை 1,500 முறைக்கு மேல அந்த தாக்குதல் தொடர்ந்து வந்தாலும் அந்த மர்ம பொருள் எதுவுமே நடக்காதபடி சும்மா ஜாலியா அங்கிருந்து பறந்து சென்று மறைந்து போனது. பேட்டில் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற இந்த நிகழ்வு அமெரிக்காவை மட்டுமல்ல அந்த உலகத்தையே பரபரப்புக்குள்ளாச்சு, உலுக்கியது அப்படின்னா அது மிகையல்ல. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கண்களால் பார்த்த முதல் திக் திக் நிமிடங்கள் அவை அப்படின்னா அது மிகையல்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல தாக்குதல் நடத்தியும் அந்த பொருளை பிடிக்கவோ மீட்கவோ முடியல
அப்படிங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில அத்தனை செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி அப்படியே வெளிவந்தது. அவசர அவசரமாக அமெரிக்க அரசாங்கம் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செய்தியை மறுத்து வெளியிட்டது. அதற்கு பின்னாடி அதையும் மறுத்து அமெரிக்க அரசாங்கம் நேற்று இரவு நடந்தது மர்ம பொருள்லாம் கிடையாது, அது வெறும் பலூனு அப்படின்னு செய்தி வெளியிட்டது. எப்படி சார் இது சாத்தியமாகும்? ஒரு குண்டு, ஒரே ஒரு குண்டு இன்னைக்கு கூட 30,000 உயரத்துக்கு மேல பறக்கிற அந்த ஏரோப்ளேனையோ அல்லது வேற எந்த ஒரு பொருளையோ சுட்டு வீழ்த்துற வல்லமை இருக்குன்னா 1500 முறைக்கு மேல குறிபார்த்து வெடிக்கப்பட்ட அந்த பொருளை அந்த ஒரு பலூனை கூடவா சுட்டு வீழ்த்த முடியாது? எதற்காக அமெரிக்க அரசாங்கம் இந்த நிகழ்வை ஆமாப்பா நடந்தது அப்படின்னு ஒத்துக்கொள்ள வேண்டியதுதானே, எதற்காக இது மறைக்க வேண்டும்? ஏன் அந்த பொருளை சுட்டு வீழ்த்துவதற்காக இவ்வளவு பெரிய கடினமான முயற்சியை இத்தனை பேரோட சேர்ந்து செய்ய வேண்டும்? முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டோம்பா அப்படின்னு அமெரிக்கா அப்பொழுது நினைத்து கொண்டிருந்தாலும் அமெரிக்காவுக்கு அந்த தலைவலி அதோடு நின்று விடவில்லை. அமெரிக்கால ரோஸ்வெல் அப்படின்ற இடத்துல 1947 நடந்த அந்த சம்பவம், இந்த பறக்கும் தட்டுகள் அப்புறம் வேற்று கிரகவாசிகள் இது தொடர்பாக இருந்த அத்தனை மர்மத்தை மேலும் அதிகரிக்கிறதோட மக்கள்கிட்ட கூட இந்த பறக்கும் தட்டை பத்தி ஒரு ஆர்வத்தை கிளறி விட்டுச்சு அப்படின்னா அது மிகையல்ல. அதுக்கு காரணம் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னாடி அமெரிக்க அரசாங்கம் நடந்து கொண்ட அந்த விதம். 1947 ஜூலை மாதத்துல இந்த ரோஸ்வெல் அப்படின்ற நகரத்துல ஒரு பண்ணை பக்கத்துல காலையில விடிகாத்தால பெரும் சத்தத்துடன் ஒரு மர்மமான பொருள் அப்படி விழுந்து நொறுங்கியது. இரண்டாவது என்னமோ சத்தத்தோட வெடிச்சு உழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அத்தனை பேரும் மக்களும் அங்க சென்று பார்த்து என்னென்னமோ பொருட்கள் அப்படி சிதறி கிடக்கிறது அப்படின்றத பார்த்து அருகில இருந்த அந்த விமான படைக்கு தகவல் கொடுத்தாங்க. சிறிது நேரத்தில் எங்கிருந்தோ வந்த அந்த மிலிட்ரி விமானப்படை வீரர்கள் அத்தனை பேரும் அங்க குவிந்திருந்த அத்தனை பொருட்களையும் அப்படி அவசர அவசரமா எடுத்துட்டு அவங்களோட தளத்திற்கு கொண்டு சென்றார்கள். இந்த தகவலை கேள்விப்பட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு அந்த விமானப்படை தளபதிய வோல்டர் ஹார்ட் அப்படின்றது அவருடைய பேரு, அவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற கேள்வியை கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் அப்படியே அடுத்த நாள் செய்தித்தாள்கள் வெளிவந்தது. எங்கிருந்தோ பறந்து வந்த அந்த பறக்கும் தட்டு கீழே விழுந்து உடைந்து சேதமாக இருந்தது, அதை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கு அவர் பேட்டியாக கொடுத்தார். ஆனா அதுக்குள்ள என்ன நடந்தது தெரியல. அடுத்த நாளே அந்த ராணுவ மேஜர் வந்து மறுபடியும் திரும்பி தப்பா சொல்லிட்டோம், நேத்திக்கு கைப்பற்றப்பட்டது பறக்கும் தட்டு கிடையாது, அது வெறும் ஒரு பலூன் தான், வெதர் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மறுப்பு தெரிவித்தாரு. ஏன் கீழே விழுந்த பொருளை அவசர அவசரமா அள்ளிட்டு போய் தங்களுடைய தளத்துல வைத்தார்கள்? எதற்கு முந்தின நாள் அது பறக்கும் தட்டு தான் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து அவசர அவசரமா மறுப்பு தெரிவித்து அது பலூனு அப்படின்னு சொன்னார்கள்ன்ற தகவல் இந்த உலகம் முழுவதும் பரபரப்பாக அப்ப பேசப்பட்டது. கீழே விழுந்து உடைந்த அந்த பறக்கும் தட்டு, அதன் சிதறிய அந்த பொருட்கள் அத்தனையுமே கைப்பற்றி அந்த இராணுவத்தினால் எடுத்து செல்லப்பட்ட அந்த பொருள் R&D துறையிடம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பின்பு அங்கு என்ன நடந்தது அப்படின்றத ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த துறைக்கு தலைவராக பொறுப்புல இருந்த கலோனல் பிலிப் கார்சோ அப்படின்றவரு த டே ஆஃப்டர் ரோஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமா எழுதி வெளியிட்டாரு. அரசாங்கத்தால் அவருக்கு கிடைத்த கட்டளை இதுதான், அந்த கீழே விழுந்து உடைந்த அந்த பொருளினுடைய பறக்கும் தட்டினுடைய பாகங்கள் ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற ஆராய்ஞ்சு அது எப்படி பறக்குது, அதே போல பொருளை நம்மளால உண்டாக்க முடியுமா, அதுக்கு என்ன தொழில்நுட்பம் செய்திருக்கிறார்கள், ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறை மூலமா அந்த பொருளை அப்படியே உருவாக்கணும், இதுதான் அவருக்கு இடப்பட்ட கட்டளை. இதற்கு பின்னாடிதான் பிலிப் கார்சோக்கு இந்த ரோஸ்வெல் சம்பவம் உண்மையாலுமே நடந்திருக்கு, அரசாங்கம் இது பற்றி இந்த சம்பவத்தை பற்றி மக்களுக்கு பல வகையில தவறான தகவல்களை சொல்லியிருக்காங்க அப்படியே பதிவு பண்ணாருங்க அந்த புத்தகத்துல. அது மட்டும் இல்லாம பல ஊடகங்களுக்கும் இதை வெட்ட வெளிச்சமாக பேட்டியாகவும் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அந்த பறக்கும் தட்டிலிருந்து அடிபட்ட நிலைமையில இருந்த சில வித்தியாசமான உருவங்களையும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் அப்படின்னு பதிவு பண்றாரு. இதை இந்த கருத்தை இவர் ஒருத்தர் மட்டும் சொல்லலைங்க, 2-3 பேர் இதே ப்ராஜெக்ட்ல R&D வேலை பார்த்த அந்த நிபுணர்களும் இதே கூற்றை அப்படியே முன்மொழிகிறார்கள். இதற்கும் மேல இவரும் இவருடன் பணிபுரிந்த அந்த ஆராய்ச்சியாளரும் வெளியிட்ட தகவல் தான் ஆச்சரியத்தின் உச்சமே. Alien technology. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நமக்கு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் ஏதோ அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை அல்ல. அத்தனையும் இந்த பறக்கும் தட்டிலிருந்து ஒவ்வொரு பொருளாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக உருவாக்கப்பட்டு புது புது கண்டுபிடிப்பாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனையும் ஏலியன் டெக்னாலஜி, வெற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பத்தை இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவே செய்கிறார்கள். அப்படி என்னென்ன கண்டுபிடிப்புகள்னு சொல்லிட்டு இவர்கள் கொடுக்கிற அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் மற்றும் இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ்,
இவை இரண்டுமே அப்படியே எடுத்து அதே போல உருவாக்கம் செய்யப்பட்டவை அப்படின்றதுல தொடங்கி இந்த நைட் விஷன் அப்படின்னு சொல்ற அந்த இரவு பார்வை பார்க்கும் கண்ணாடிகள், துப்பாக்கி குண்டுகள் அல்லது வேறு எந்த விதமான குண்டுகளும் பாதிக்கப்படாத அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, டிரான்சிஸ்டர்ஸ் மற்றும் அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் பயன்படுத்தப்படும் அந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அது மட்டும் இல்லாம இன்றைய அந்த வெளிச்சத்தை ஊடுருவி சொல்லும் அந்த லேசர் லைட் மற்றும் இந்த கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு தேவையான அந்த மதர் போர்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மதர் போர்டுல பயன்படுத்தப்படும் அந்த மைக்ரோ ப்ராசஸர், இத்தனை தொழில்நுட்பமும் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்யறவர் சாதாரண ஆள் இல்லைங்க, இந்த R&D துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட தலைவரும் அவருடன் பணியாற்றிய அறிவியல் ஆளுமைகளும் பதிவு பண்றாங்க. பறக்கும் தட்டிலிருந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் போன்ற வடிவம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனா அது எப்படி உபயோகப்படுத்துறது, அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற தொழில்நுட்பத்தை இவர்களுக்கு கண்டுபிடித்துக் கொள்ள 20 வருடங்கள் தேவைப்பட்டது. அதனாலதான் 1970 மைக்ரோ ப்ராசஸர் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு கூடவே பதிவு செய்கிறார்கள். ஆனா இந்த பறக்கும் தட்டு கிராஷ் ஆனது, அந்த வெடித்து சிதறிய சம்பவம் அமெரிக்காவில் மட்டும் நடக்கல, ஒவ்வொரு நாட்டிலும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரிட்டன், இந்தியா, சீனா, ரஷ்யா உட்பட அத்தனை நாடுகளிலுமே இதே போல யூஎஃப்ஓ அந்த கிராஷ் ஏற்பட்டு வெடித்து சிதறி இருக்கிறது. இது போல 1-2 பறக்கும் தட்டுகள் ஒவ்வொரு நாட்டில் மட்டும் வெடித்து சிதறவில்லை, உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50-60 மேற்பட்ட பறக்கும் தட்டுகள் வெவ்வேறு இடத்துல சொல்லி வைத்தார் போல அந்த 1950 காலகட்டத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது. அப்படி வெடித்து சிதறிய அந்த ஒவ்வொரு பறக்கும் தட்டு பொருளையும் தங்களுடைய ஆய்வகத்தில் மர்மமான முறையில் ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய உட்பாகங்களை கண்டுபிடித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இவர் பதிவு பண்றார். எப்படி அமெரிக்காவில் இந்த ரோஸ்வெல் சம்பவம் நிகழ்ந்ததோ அதே போல ரஷ்யாவிலும் ரஷ்யன் ரோஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படும் அந்த பறக்கும் தட்டு சம்பவமும் உண்டு. அப்படி அந்த வெடித்து சிதறி அந்த பறக்கும் தட்டை ஆராய்ச்சி பண்ணதில், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமா ஆராய்ச்சி செய்யப்பட்டதுல கிடைத்த ஒன்று தான் இன்னைக்கு ராக்கெட் தொழில்நுட்பத்தில் எரிபொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூடவே இவர் பதிவு செய்கிறார். இவர் மற்றும் இவருடன் பணியாற்றிய அறிவியலாளர்களுடைய கூற்று ஒரு புறம், ஸ்டீஃபன் ஹாக்கின் முதற்கொண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ரீகன் வரை யூஎஃப்ஓ என்பது உண்மை, ஏலியன்கள் இருக்கிறார்கள், வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறார்கள், அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வைக்க வேண்டும் அப்படின்ற செய்தி, மறுபுறம் இந்த நிலைமையில எதற்கு இத்தனை பறக்கும் தட்டுகள் யூஎஃப்ஓக்கள் உலகம் முழுவதும் திடீர் திடீரென விபத்துக்கு உள்ளாக வேண்டும், விபத்துக்கு உள்ளானதா அல்லது அவர்களால் வேண்டுமென்றே விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டதா? எனக்கு வேண்டுமென்றே விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் தானே அந்த விபத்துக்குள்ளான பொருளை எடுத்து மனித இனம் ஆராயும், அப்படி ஆராய்ந்தால்தான் அதுல பயன்படுத்தப்பட்ட அந்த தொழில்நுட்பம் இந்த மனித இனத்திற்கு புரியும், அப்படி புரிந்தால்தான் அந்த தொழில்நுட்பத்தை தானும் பயன்படுத்தி இந்த மனித இனம் வளர்ச்சி அடையும் அப்படின்ற நோக்கத்துல பர்பஸ்ஃபுல்லி வேண்டுமென்றே அந்த தொழில்நுட்பம் மக்களிடம் சேர வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த விபத்துக்கள் அத்தனையும் நடந்ததா? ஏன்னா 5000 வருஷம் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிப்புகளை இந்த 50 வருஷத்துக்குள்ள திடீர்னு கண்டுபிடித்திருக்கிறதே இந்த மனித இனம், இவையெல்லாம் உண்மையாலுமே இயற்கையான கண்டுபிடிப்புகளா அல்லது வேறு யாராலேயோ நமக்கு திட்டமிடப்பட்டு தரப்பட்ட தொழில்நுட்பங்களா, இல்ல வேறு ஏதாவது விஷயத்திற்காக இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் காத்து கொண்டிருக்கின்றனவா? சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் வந்து சொன்னால் மட்டுமே இந்த உலகம் புரிந்து கொள்ளும். அதெல்லாம் கிடையாதுங்க, இது எல்லாமே பொய், மிஸ்ட்ரி, யூஎஃப்ஓ, ஏலியன்ஸ் அப்படி வேட்டு கிரகவாசிகள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா யாரோ கிளப்பி விடுற புரளி அப்படின்ற பட்சத்துல எதுதான் உண்மை? நாம் அறிவியல் புத்தகத்துல படிப்பது மட்டும்தான் உண்மையா? அதற்கும் மேல இவை அத்தனையுமே அறிவியல் புத்தகத்துல அச்சாகி நம்ம கைக்கு வர்ற வரையிலும் இதை புரளியாகவும் கட்டுக்கதையாகவும் மட்டுமே மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டியதுதானோ என என்ன தோன்றுகிறது. நன்றி அன்பு உறவுகளே, மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது, இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே.